அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல 13 பேரை கொண்டு சாப்பிட்ட புள்ளிய ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படி கொன்னதை வந்து தவறு, நீங்க மயக்கமா நடிச்சு பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சோசியல் மீடியாஸ்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதோட கிரவுண்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இஷ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், மயக்க மருந்து அடிச்சு பிடிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், மேன் ஈட்டர் டைகர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், மயக்க மருந்து அடிச்சு பிடிக்கிறது அப்படின்னா என்ன. ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன் இருக்கும், கன்ல வந்து மயக்க மருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது மூலியமா ஷூட் பண்ணி அந்த விலங்கை வந்து மயக்கமடைய வச்சு அதுக்கப்புறம் அதை கேப்சர் பண்ணுவாங்க. இப்போ இன்டீரியராக பார்க்கணும் அப்படின்னா சில இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்குங்க, நிறைய மருந்து இருக்கு. எக்ஸாம்பிள் கீட்டமைன், M99, அசப்ரோமைசின், இது மாதிரியான மெடிசன்லாம் இருக்கு. இது மாதிரி நிறைய மெடிசன் இருக்கு, அதில் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் இவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அதிகமாக பயன்படுத்தினாலும் விலங்கு இறந்துடும், ரொம்ப கம்மியாக பயன்படுத்தினாலும் வந்து விலங்கு வந்து மயக்கமடையாது. ஸோ இதை கரெக்டாக பண்ணணும்னா அங்கே ஒரு வெட்னரி டாக்டரும் அவங்க கூட வச்சிருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த மயக்க மருந்தை வந்து எல்லா கன்லையும் போட்டு ஷூட் பண்ண முடியாது. பிஏகே மெடிசன் கன் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாம் போட்டு ஷூட் பண்ண முடியாதுங்க. இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு கன் இருக்குது, அந்த கன்னை வந்து டார்ட் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா 100 மீட்டர் வரைக்கும் சுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு கம்ஃபர்டபுள் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு 30-40 மீட்டர் வரைக்கும் சுடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து இது மயக்கமாகிறதுக்கான நேரம், நம்ம ஷூட் பண்ண உடனே வந்து இது மயக்கமாயிடாதுங்க. ஒரு 30 நிமிஷம், 45 நிமிஷம், 1 மணி நேரம் வரைக்கும் கூட இது மயக்கமாகிற டைம் போகும். இது வந்து எதை பொறுத்து அப்படின்னா நம்ம என்ன மருந்து கொடுக்குறோம், எவ்வளோ மருந்து கொடுக்குறோம், அந்த விலங்கு வந்து எவ்வளோ பெருசு எவ்வளோ வலிமையானது அப்படின்றத பொறுத்தெல்லாம் அது மயக்கமாகிற டைம் இருக்கும். அதாவது நம்ம ஷூட் பண்ண உடனே வந்து மயங்காது அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம எங்கிருந்து வேணால் ஷூட் பண்ணலாமா, எப்படி வேணால் ஷூட் பண்ணலாமா அப்படின்றலாம் கிடையாதுங்க. நம்ம ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளியர் வியூ இருக்கணும். நம்ம ஷூட் பண்ணுறவர் எங்கே இருக்கிறாருன்னா அனிமல் டைரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கணும். குறுக்க வந்து மரம் செடி கொடி இது மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து அங்கே இருக்கவே கூடாதுங்க. அடுத்து ஷூட் பண்ணும்போது அதிகமாக காற்று கூட அடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம அதிக காற்றுல கூட அதோட எய்ம் வந்து மாறலாம். ஏன்னா வந்து பாடி பார்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து அவங்களாம் சுட முடியாது. மேக்ஸிமம் வந்து பேக் பார்ட்லாம் சுடணும்னு எய்ம் பண்ணுவாங்க, அதாவது தொடைப்பகுதியிலாம் வந்து சுட பார்ப்பாங்க. ஒருவேளை மாறி கண் பகுதியிலையோ இல்லை தலையிலையோ டைரெக்டாக ஷூட் பண்ணிட்டா அதே இடத்துல கூட அனிமல் செத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நம்ம கரெக்டான இடத்துலலாம் ஷூட் பண்ணி ஆகணும். தென் ஷூட் பண்ணுறவங்க எப்போவுமே ஒரே ஒரு ஷாட் தாங்க எடுப்பாங்க. அப்படி சரியாக சுடாமல் 2-3 தடவை ஷாட் சுட்டாங்க அப்படின்னா மயக்க மருந்து அதிகமாக போய் விலங்கு இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால ஒரு தடவை சுடும் போதே நம்ம கரெக்டாக ஷூட் பண்ணி ஆகணுங்க. ஷூட் பண்ணுறதுல அதாவது மயக்க மருந்து அடிக்கிறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம மயக்க மருந்தை ஷூட் பண்ண முடியும். ரெண்டாவது, மேன் ஈட்டர் டைகர் அதாவது மனுஷனை பிடிச்சு சாப்பிடக்கூடிய புலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணுங்க. ஒரு புலி வந்து என்றைக்குமே மனுஷனை அடித்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசையப்படாதுங்க. நார்மலான புலி எப்போ வந்து மனுஷனை அடித்து சாப்பிடக்கூடிய புலியாக மாறுது, அது எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் முன்னாடி வந்து ஒரு பிரியாணி பாக்கெட்டும் கொடுக்குறாங்க, அப்படியே ஒரு உப்புமா பாக்கெட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் எதை சாப்பிட்றீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ப்ரிஃபர் பண்ணுவோம். இதே நீங்கள் உயிர் போகக்கூட நிலைமையில் இருக்கீங்க, அப்போ வந்து உங்கள் கையில் உப்புமா பாக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லாத கண்டிஷனில் தான் வந்து நம்ம இந்த ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி தாங்க டைகரும், வேறு எந்த சுச்சுவேஷனுமே இல்லை, வேறு வழியே இல்லை அப்படின்ற சமயத்தில் மட்டும்தான் ஒரு கட்டாயத்தின் பேரில் மட்டும்தான் ஒரு மனுஷனை அட்டாக் பண்ணுவோம். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், புலியோட ஃபேவரட் ஃபுட் லிஸ்ட்டில் மனுஷன் இல்லை அப்படின்றது மட்டும்தாங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் அப்படியே மெமரியில் வச்சுக்கிட்டு இப்போ அந்த இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த இஷ்யூ என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த டைகரை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெண் புலி, இதோட பேர் வந்து டைகிரஸ் அவ்னி அப்படின்னு வச்சுருக்காங்க. இல்லைனா சிம்பாலிக் நேம் வந்து T1 அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது வந்து 5-6 வயசு வரைக்கும் வயசாகுது. கடைசியாக 3 மாதங்களாக வந்து பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பிடிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து மயக்க மருந்து அடிச்சோ இல்லை ட்ராப் பண்ணியோ இதை வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து மயக்க மருந்து அடிச்சோ இல்லை ட்ராப் பண்ணியோ இதை பிடிங்க, வேறு வழியே இல்லை அப்படின்ற கடைசி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்த உடனே சுடுங்க அப்படின்ற ஆர்டர் இல்லைங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் சுடலாம் அப்படின்ற ஆர்டர் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை தேடி போன டீம் எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த டீமில் வந்து ஒரு 200 பேர் வந்து இந்த காட்டுக்குள்ளே புலியை தேடிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100 கேமரா ட்ராப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டை நாய்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100 நாய்கள் வந்து வேட்டை நாய்களை யூஸ் பண்ணி தேடிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ட்ரோன்ஸ் எந்த மாதிரியான ட்ரோன்ஸ் அப்படின்னா தெர்மல் இமேஜிங் ட்ரோன்ஸ். அதாவது ஒரு மரத்துக்கு கீழே அந்த புலி படுத்திருந்தா கூட அதோட பாடி ஹீட்டை வச்சு மேலிருந்தே இது ஃபோட்டோ எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க. அந்த மாதிரியான ட்ரோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மோட்டரைஸ்டு பேராகிளைடர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யானைகள்லாம் கொண்டு வந்து இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்டுகள்லாம் இருந்து வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய தேடுதல் வேட்டை நடந்திருக்கு. ஆனாலும் 10 நாள் வந்து இந்த புலியோட தடயத்தை கூட யாராலையுமே பிடிக்க முடியல, அதாவது அந்த புலியை வந்து பார்க்கவே முடியலை அப்படின்னு
அப்படின்றதான் வந்து உண்மையான விஷயம். இந்த விஷயத்தை வந்து நம்ம ரெண்டு ஆங்கிளா பாக்கலாங்க. ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, அந்த டைகர் வந்து ரொம்ப கிளவரா இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சு அங்க பதுங்கிட்டு இருந்திருக்கணும். ரெண்டாவது ஆங்கிள் என்ன அப்படின்னா, அது தெரியாதனமா இந்த மனுஷனை அட்டாக் பண்ணிடுச்சு, அதனால திரும்பவும் அது இன்டீரியர் ஃபாரஸ்ட்குள்ளேயே திரும்ப போயிடுச்சு அப்படின்ற ஆங்கிளையும் பாக்கலாங்க. ஓகேங்க, இவ்வளோ தேடுதல் வேட்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த டைகரை கொன்ன நவாப் அஸ்கர் அலிகான் அப்படின்றவர் இந்த டைகரை எப்படி மீட் பண்ணாரு, அந்த ஷூட்டிங் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். பட் ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கனால நான் இதோட கட் பண்ணுறேங்க. இதோட கண்டினியூஷன் நான் அடுத்த பார்ட்டாக போட்டிருக்கேன். தென் அந்த அவனி கீழ் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு அடுத்தது வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.